ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்டில் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோடய ஸ்டைலில் பீன்ஸ் பொரியல் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. பீன்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைஸாக இது மாதிரி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும் பீன்ஸு. ஸோ எல்லாமே வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு லேசாக உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்போ நான் குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறேன். ஸ்டீமிங் மெத்தட் தான். இங்கே பாருங்கள், கீழே சாதம் இருக்குது, மேலே இதை வச்சுட்டு முடிட்டோம்னா அந்த ஸ்டீமிங்கில் வெந்துடும். தண்ணி ஊற்றி வேக வைக்க மாட்டேன். நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா அது வடிக்கிற மாதிரி ஆகிடும். வடிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க சத்து எல்லாமே போயிடும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இது மாதிரி ஸ்டீம் பண்ணி வேக வச்சிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நம்ம சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த பச்சை ஸ்மெல் இருக்காது. சப்போஸ் நீங்கள் வந்து தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கணும்னா, ஏதாவது இட்லி பாத்திரம் இல்லைன்னா கனமான பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி இட்லி வேக வச்சு எடுக்கிற மாதிரி வேக வச்சு எடுங்க. ஓகே, இதெல்லாம் வேக வச்சு எடுத்துகிட்டு தாளிக்கும் போது காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. பீன்ஸ் வந்து வெந்துருச்சு. நான் அதுக்கு வந்து ஒரு பெரிய சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் நைஸாக. நீங்கள் சின்ன வெங்காயம் போட்டாலும் சரி, மகாராஷ்டிராவில் சின்ன வெங்காயம் கிடைக்காது. கருவேப்பில் ஆப்ஷனல் தான், எங்கிட்ட இருந்தது வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகா ஒன்றே ஒன்று எடுத்திருக்கேன். ரொம்ப அதிகமாக காரம் சேர்த்தேன் அப்படின்னா பையன் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டவுட்டாக இருக்கும். அதனால் சின்ன பசங்களும் சாப்பிட்ற மாதிரி அளவு வந்து காரமாக வந்து இருந்தால் போதும். ஒரே ஒரு பச்சை மிளகா நீளமாக கீறி நாளாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயை வந்து இந்த பக்கம் சூடாயிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ நான் எப்போதுமே எண்ணெய் ஊற்றும்போது கரண்டியை வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம வந்து தாளிக்கும் போது மேலே வந்து தெரிக்காது. எண்ணெய் வந்து நான் அளவாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. கடாயை வந்து காஞ்சிருக்கேன். நான் வந்து கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். கடுகு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு வந்து ரொம்ப ப்ரௌனிஷாக ஆக்கிடாதீங்க, லேசாக எண்ணெயில் சூடானா போதும். ஏன்னா நமக்கு வெங்காயம்லாம் வறுபடும்போது அது கருகி போயிடும் அதுக்கப்புறம். ஸோ லேசாக நமக்கு எண்ணெயில் ஹீட் ஆனால் போதும். நமக்கு கடுகு மட்டும் பொரிஞ்சால் போதும். இப்போ நம்ம வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நமக்கு வந்து கோல்டன் கலரில் நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நம்ம எண்ணெயில் சேர்த்தாலுமே என்னாகும் அப்படின்னா ரொம்ப கார ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த பச்சை மிளகாயை நமக்கு கருகுன மாதிரி ஆயிடும் வெங்காயம் வதங்குறதுக்குள்ள. அதனால் எல்லாமே அட் ஏ டைம் போட்டிங்க அப்படின்னா ப்ராப்பரான கன்சிஸ்டன்சிக்கு வறுபட்டுரும். இப்போ வந்து கேஸை வந்து ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாக வச்சு நம்ம பக்கத்தில் வந்து ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். கடலைப்பருப்பு கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது அந்த பல்லில் கடிக்கிறோம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. மகாராஷ்டிராவில் சின்ன வெங்காயம் கிடைக்காதுன்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். அதனால தான் வந்து எல்லா ரெசிபிக்கும் நான் வந்து பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுறது. இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டு செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வதங்கினதும் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஸ்டீம் ஆகி வந்திருக்கு. இப்படி ஸ்டீம் ஆச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், நறு நறுன்னே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயமும் நமக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்தால் நல்லாயிருக்கும் வெங்காயம் சாப்பிட்றதுக்கும். பாருங்கள், கடலைப்பருப்பு எல்லாமே நமக்கு வந்து கரெக்டான பக்குவத்துக்கு வெந்திருக்கு. இப்போ நான் வந்து பீன்ஸ் எல்லாமே சேர்த்துட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள், தெரியுது ஆவி பறக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா பீன்ஸுமே சேர்த்தாச்சு. எப்படி இருக்குன்ட்டு பார்க்க தான் நிறையா இருக்கும், செஞ்சோம் அப்படின்னா கம்மியாகிடும். உப்பு வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். உப்பு வந்து அவங்கவுங்க டேஸ்ட்டு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பத்தலைன்னா மேலேருந்து நீங்கள் வந்து பார்த்து கூட போட்டுக்கோங்க. நான் வந்து சமைக்கும்போது எந்த டேஸ்ட்டும் பார்க்க மாட்டேன், டைரெக்டாக போடுறது தான். ஸோ அதனால் ஜென்டிலாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம வந்து வேக வச்சதுனால ரொம்ப ஸ்பீடாக பண்ணிங்கன்னா அது அப்படியே உங்களுக்கு மாவு மாதிரி ஆகிடும். ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் வந்து என்ன அப்படின்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு லேசாக மூடி போட்டுருங்க. இதில் இருக்க தண்ணி எல்லாமே இழுத்துரும் பீன்ஸில் உள்ளது. அதுக்குள்ளே நான் வந்து தேங்காய் திருவிக்கிறேன். 2 துண்டு தேங்காய் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம திருவி வச்சுக்கிட்டு வேணுங்கிற அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்த்துடலாம். அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளற ஆரம்பிங்க. ஏன்னா அதில் தண்ணியே இருக்காது இல்லையா, நமக்கு அந்த வேக வச்சதுனால அந்த ஈரப்பதம் இருக்கும், அந்த தண்ணி தான் இழுக்கிறோம். நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மூடியே போட வேணாம், மூடியே போடாமல் அப்படியே வச்சுக்கோங்க. அந்த சலசலப்பு ஃபுல்லாக நின்றும் அப்படியே நமக்கு வெந்ததும் கரெக்டாக தெரியும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக ஆயிடுச்சு. அந்த சலசலப்பு ஃபுல்லாகவே இதாகிடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் பூ தெரியும் திரும்ப அதை போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், அந்த ரெண்டு துண்டுக்கு இவ்வளோ வந்திருக்கு. நம்ம எல்லாமே சேர்க்க வேண்டியதில்லை, கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சத்தூள் வந்து எப்போதுமே நம்ம கையில் போடும்போது அது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க, அதனால கையில் தான் போடுறேன். மஞ்சத்தூள் போட்டோம் அப்படின்னா நான் பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ அதை நல்லா நம்ம ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக. மஞ்சத்தூள் போட்டதுனால இவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. மஞ்சத்தூள் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, இல்லைனா வேண்டியதில்லை. நான் வந்து பச்சை மிளகாய் வந்து போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாவை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு வர மிளகா போடுறதா இருந்தாலும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நம்ம பச்சை மிளகா போட்டோம் அப்படின்னா அந்த பச்சை மிளகா வேஸ்ட் பண்ண வேண்டியதே இல்லை, சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக தாளிச்சிங்க அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல்லும் அந்த நறு நறுன்னு டேஸ்ட் இருக்கும். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.